பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு செங்கோல் மணி வண்ணமும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அத்மத் குரு சமாரம்பாம் யதிசேகர மத்யமாம் லக்ஷ்மீவல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாருமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருமழிசி ஆழ்வார் அருளி செய்த திருச்சந்த விருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தம் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எல்லா பொருள்களுக்கும் அந்தர்யாமியாயிருந்து அவற்றையெல்லாம் நிர்வகித்து நடத்துகின்றவன். அந்தர்யாமி என்கிற சொல்லுக்கே என்ன அர்த்தம் என்றால் அந்தஹாசன் யமயதி என்று உள்ளே இருந்து நியமித்து நடத்துகிறான். ஆகையினாலே அவனுக்கு அந்தர்யாமி என்று பெயர் என்று தெரிவிக்கின்றார். அந்த பகவான் எல்லாவற்றுக்கும் அந்தர்யாமியாயிருந்து நடத்துகின்ற படியினாலேதான் அந்த பொருள்கள் எல்லாம் இயங்குகின்றன. அதாவது எல்லா பொருள்களுடைய சொரூபம், அதனுடைய தன்மை, அதனுடைய ஸ்திதி, அதாவது இருப்பு, அதற்கு மேலே பிரவிருத்தி நிவிருத்தி, பிரவிருத்தி என்னால் செயல்படுதல், நிவிருத்தி என்னால் செயல்படாமல் இருத்தல், இவை அத்தனையும் கூட பகவானுடைய நியமனத்தினாலேதான் நடக்கின்றன. அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்று சொல்லுகிறார்கள் அல்லவா. ஆகையினாலே எல்லா தத்துவங்களும் பகவானுடைய ஆளுகையின் கீழே இருக்கின்றன என்பதை முதலிலே சில பாசுரங்களாலே தெரிவிக்கின்றார். அதிலேயும் திருச்சந்த விருத்தத்திலே முதலிலே நான்கு பாசுரங்களாலே திருமழிசி ஆழ்வார் அந்த தத்துவார்த்தங்களையே எல்லாவற்றையும் எண்ணிக்கையாலே தெரிவிக்கின்றார். முதல் பாசுரத்திலே புனிலாய ஐந்துமாய் புனர்கணின்ற நான்குமாய் என்று தொடங்கி பஞ்சபூதங்களிலே இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய வசத்திலே உள்ளனா என்று தெரிவித்தார். அதற்கு பிறகு ஆறும் ஆறும் ஆறுமாய் என்று இரண்டாம் பாசுரத்திலே ஆறு ஆறாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ஐந்தைந்தாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இவற்றையெல்லாம் தொகுத்து அந்தணர்களுடைய ஆறு தொழில்கள் என்ன, ஆறு ரித்துக்கள் காலங்கள் என்ன, இன்னும் உண்டானவை ஆறு சுவைகள் எல்லாம் பகவானுடைய அதீனம் என்று அதை இரண்டாம் பாசுரத்திலே தெரிவித்தார். அதற்கு பிறகு மூன்றாம் பாசுரத்திலே ஐந்து ஐந்து ஐந்துமாய் என்று 24 தத்துவங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. பஞ்சபூதங்கள், தன்மாத்திரைகள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், டைட்டானியம் ஃபாயில் அல்லது இரிட்டேஷன் ரேஷஸ் அப்புறம் இன்க்ரோன் ஹேர்ஸ் இருந்து உங்களை பாதுகாக்குது. இது போர்ட்டபிளா இருக்கிறதுனால இதை எங்க வேணும்னாலும் நீங்க எடுத்துட்டு போலாம். நிமிஷத்துல உங்க ஷேவிங் வேலையை முடிச்சிடலாம். முக்கியமா இந்த கிளீன் மூன்று எழுத்துக்கள் என்று வரும் அது. வடமொழியில் இருக்கக்கூடிய மெய்யெழுத்துக்கள் 33 தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஏன் வடமொழியை தெரிவிக்கிறார் என்றால் அபௌருகேயமான வேதங்கள், அந்த வேதங்கள் வடமொழியிலே தானே அமைந்திருக்கின்றன.
அந்த வேதங்களுக்கு உரிய எழுத்துக்களான வடமொழி எழுத்துக்கள், அவை மெய்யெழுத்துக்கள். அங்கே வடமொழியிலே 33 இருக்கின்றபடியினாலே 330 என்று தெரிவித்தார். ஆக 33 வடமொழி மெய்யெழுத்துக்கள், அவைகளும் பகவான் தான். அதாவது அவைகள் பகவானிட்ட வழக்கு, பகவானுடைய வசத்திலே இருக்கின்றன என்று தெரிவித்தார். அதற்கு மேலே ஆறினோடு ஒரு ஐந்தும் 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 ஆறினோடு ஒரு ஐந்தும் ஐந்துமாய் என்று நாம் பதங்களை பிரித்தோமானால், ஆறு ஒரு ஐந்து ஐந்து என்னால் ஐந்து ஐந்தும் 10, அதோடு ஒரு 6 சேர்த்தால் 16 என்கிற எண்ணிக்கை கிடைக்கிறதாம். ஆக இப்ப 16 என்ற எண்ணிக்கை அது எதை குறிக்கிறது என்றால், வடமொழியில் இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்களை குறிக்கின்றன. ஆக 33 மெய்யெழுத்துக்கள், ஒரு 16 உயிரெழுத்துக்கள் என்று காட்டினார். அதற்கு மேலே மறுபடியும் ஒரு 5 என்று காட்டினார். ஒரு ஆறினோடு ஐந்தும் ஐந்தும், மறுபடியும் ஐந்துமாய் என்று மூன்றாவது 5, அது எத்தை குறிக்கிறது என்னால், அது லா முதலிய எழுத்துக்களை குறிக்கின்றதாம். அங்கே லகாராதி பஞ்சகம் என்று வடமொழியிலே தெரிவிக்கின்றார்கள். லா க்ராக் என்றெல்லாம் எழுத்துக்கள் இருக்கின்றன. அந்த எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள், அதை காட்டினார். அதற்கு பிறகு 3 மூர்த்தியாகி என்று காட்டினார். 3 மூர்த்தி என்னால் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் என்று சொல்லப்படுகின்ற இந்த வேதங்களுக்கெல்லாம் அவன் அந்த 3 வேதங்களை உருவம் கொண்டார் போலே, அதாவது வேத சொரூபியாயிருக்கிறான் என்று தெரிவித்தவர். அதற்கு பிறகு 3 மூர்த்தியாகி 3 3 3 என்று மேலே ஒரு 3 4 3 தெரிவித்திருக்கிறார். அடுத்தபடியாக ஆஹா 3 மூர்த்தியாகி 3 3 3 என்று அந்த பாசுரத்திலே நாம் எடுத்து பார்ப்போமானால், 4 3 சொல்லப்பட்டிருக்கின்றன. 4 3 சேர்ந்தால் 12 என்ற எண்ணிக்கை கிடைக்கும். அந்த 12 என்ற எண்ணிக்கைக்கு என்ன பொருள் என்பதை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டுகின்ற பொழுது, துவாதசாட்சரம் என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த திருநாமம், அதாவது ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா என்று ஒரு மந்திரமானது சொல்லப்படுகிறது. இந்த மந்திரமானது 12 எழுத்துக்களை கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. துவாதசாட்சரி என்றே இது மிகவும் பெருமையுடையதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மந்திரத்துக்கு உரியவன் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான் என்கிறதை இங்கே காட்டுகின்றார் திருமழிசை ஆழ்வார். ஆஹா 3 3 3 3 என்று 4 3 சொல்லி 4 3 12 அப்படி சொல்லப்படுகிறபடினாலே 12 எழுத்துக்களாலே தெரிவிக்கப்படுகின்ற அந்த பகவாசுதேவ மந்திரத்திலே தெரிவிக்கப்படுபவனாயும் இருப்பவன் பகவான் தான் என்று தெரிவித்தார். அதற்கு மேலே தோன்று சோதி 3 என்று, அதிலே தோன்றுகின்ற சோதி என்னால் கீழே ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் என்று சொல்லப்பட்டார். அந்த 3 வேதங்களை தெரிவித்தார். 3 வேதங்களுடைய சொருப்பியாக பகவான் இருக்கிறான் என்று. அந்த 3 வேதங்களை கடைந்து அதிலிருந்து எடுத்த வியாகிருதிகள், அதுதான் ஆ என்றும் ஊ என்றும் மா என்றும் புறப்பட்டு அதை 3 சேர்ந்து பிரணவம் என்கிற ஒரு ஒற்றை எழுத்தாக, ஒற்றை சொல்லாக, அது ஒரு மந்திரமாக ஆகிறது. பிரணவம் என்றால் ஓம் என்கிற மூலமாகிய ஒற்றை எழுத்து ஓம் என்கிற பிரணவம். அந்த பிரணவத்தை தான் இந்த இடத்திலே திருமழிசி ஆழ்வார் தோன்று சோதி 3 என்று, அதிலிருந்து அந்த 3 வேதங்களிலிருந்து அப்படி வியாகிருதிகளாக தோன்றி கடைசியிலே அப்படி 3 எழுத்துக்களாக மாறி இருக்கின்ற பிரணவம், அந்த பிரணவத்திலே விளங்குபவனாய் என்று அவனை காட்டினார். அதற்கு பிறகு அடுத்தபடியாக தோன்று சோதி 3 துளக்கமில் விளக்கமாய் என்றார். துளக்கமில் விளக்கம் என்றால் அந்த வியாகிருதிகளாலே கிடைக்கப்பட்ட பிரணவம், அந்த பிரணவத்திலே மிக முக்கியமான பகுதி எது என்றால், அந்த பிரணவத்தினுடைய அர்த்தம் அத்தனையும் நமக்கு விளக்கி காட்டுவதாய் எழுத்துக்களுக்கெல்லாம் முதலாய் இருக்கக்கூடியதான ஆ என்கிற எழுத்து, அதுதான் அகாரம். அக்ஷரானாம் அகாரோஸ்மி என்று பகவானே பகவத்கீதையிலேயே தெரிவித்திருக்கிறான். அகர முதல எழுத்தெல்லாம் என்று திருவள்ளுவரும் கூட அந்த பகவான் எப்படி உலகுக்கெல்லாம் முதலோ, அதாவது எழுத்துக்களுக்கெல்லாம் ஆ என்கிற எழுத்து எப்படி முதலோ, அதுபோல உலகம் அனைத்திற்கும் பகவான் தான் முதல் என்பதை அகர முதல எழுத்தெல்லாம்
ஆதி பகவன் முதற்றே உலகு என்று காட்டினார் அல்லவா? ஆக அந்த ஆ என்கிறது தான் தொடக்கமில் கொளுத்தின விளக்கு என்று காட்டுகின்றார்கள் நம்முடைய பெரியோர்கள். ஆக பிரணவம், அந்த பிரணவம் ஆ என்றும் ஊ என்றும் மா என்றும் மூன்று அக்ஷரங்களை கொண்டதாக இருக்கிறது. அதிலே விளக்காக ஜ்வலிப்பது எது என்று கேட்டால் அது பகவானை சொல்லுகிற சொல்லாகிய ஆ என்கிற சொல்லுதான் அது. ஆ என்றால் உலகத்திற்கெல்லாம் அவன்தான் முதல்வன். நிறைய பொருள்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. அவ ரக்ஷணே என்கிற தாத்து, ஆ உலகத்தையெல்லாம் காப்பவனாகையினாலே அவன் ஆ என்கிற சொல்லாலேயே சொல்லப்படுகின்றான் என்று இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆகினாலே துளக்கமில் விளக்கமா என்றால் அந்த பிரணவத்திலே விளக்கமாக தெரிகின்ற அகாரம் ஆ என்கிற சொல்லாக விளங்குபவன் என்று இப்படி அந்த பகவானை சொன்னார். அதாவது உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் வேத சொரூபிய அவற்றுக்கெல்லாம் நிர்வாகன் பகவான் தான். அது மட்டுமல்ல, லா முதலான எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் அவைகளுக்கும் நிர்வாகன் பகவான் தான். அதற்கு மேலே அந்த பகவான் வேத சொரூபியாயிருக்கிறான். அந்த வேதங்கள் இருந்து சாரமாக கடைந்தெடுத்த அந்த பிரணவமாக இருக்கிறான். அந்த பிரணவத்திலேயும் சாரமான அந்த விளக்கமாயிருக்கக்கூடிய அகாரமாயிருக்கிறான் என்று இப்படி அந்த எம்பெருமானை துளக்கமில் விளக்கமாய் தோன்று சோதி மூன்றுமாய் துளக்கமில் விளக்கமாய் அப்படி இருக்கக்கூடிய உயர்ந்த எம்பெருமான் ஏந்தன் ஆவியுள் புகுந்தது என்னுடைய ஆத்மாவுக்குள்ளே புகுந்திருக்கிறான். அதனால் எவ்வளவு மேன்மை உடையவன் ஆனால் இப்பொழுது என்னிடத்திலே வந்து புகுந்து விட்டான். என்னால் எவ்வளவு எளிமை அவனுக்கு இந்த சரீரத்து அந்த கலேபரம் சுசூக்ஷ்மம் இதம் என்று சொல்லப்படுகின்றபடி மிகவும் அருவறுப்பாய் நமக்கே கூட இருக்கக்கூடிய இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா, அந்த ஆத்மாவுக்குள்ளே பகவான் வந்து எழுந்துள்ளிருக்கிறானே அதை தெரிவிக்கின்றார். ஏந்தன் ஆவியுள் புகுந்தது என்கோலோ, என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், எம் ஈசனே, எமக்கெல்லாம் ஈசனாய் எம்மையெல்லாம் நிர்வகித்து நடத்துபவனாயிருக்கிற எம்பெருமானே நீ எப்படிப்பட்டவன் என்றால் கீழே நான்கு பாசுரங்களிலே தெரிவித்தார். பஞ்சபூதங்களுக்கு அந்த குணங்களுக்கு நிர்வாகக்கன் பல பல தத்துவங்களாக இருக்கிறவன் அவன்தான் எழுத்துக்களாக இருக்கிறான், அவன்தான் வேதஸ்வரூபியாயிருக்கிறான், அவன்தான் பிரணவத்திலே தெரிவிக்கப்படுகிறான், அந்த பிரணவத்தினுடைய விளக்கமான ஆகாரமாயிருக்கிறான். அப்படிப்பட்ட பகவான் எந்த ஆவியுள் புகுந்தது என்பதோ எனக்குள்ளே வந்து புகுந்திருக்கிறானே இது என்ன ஆச்சரியம் என்று சொல்லி இந்த நான்காவது பாசுரத்தை தலைக்கட்டினார் திருமழி சேப்பிரான். மேலே அவருடைய அனுபவம் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம்.